ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நான் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணியிருந்தனோ அதை தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாக்டர் வந்து எனக்கு வந்து கைட் பண்ணது தான். என்னோடய ரெண்டு ப்ரெக்னென்சிக்குமே நான் இது பல தான் எக்ஸசைசஸ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் மடித்து வச்சு சப்பாங்கால் போட்டு மாதிரி பண்ணுறது வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து தைஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் நீட்டிட்டு இன்னொரு கால் வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து சொல்லிக் கொடுத்தப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் தோணுச்சு. பட் என்னன்னா நம்ம பண்ணும்போது ரொம்ப ஹெவியான லைக் இன்னும் பெயினாக இருக்கும், நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஸோ இது வந்து ஹிப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பு மசில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக இது வந்து பண்ணுறது. ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். பட் என்னென்னா பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமாக தெரியும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது பால் மடித்து வைக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து என்னென்னா அது வந்து ப்ரீத் எடுத்து விடுறதோ. பிகாஸ் என்னென்னா குழந்தை வந்து 6 inches வந்து ட்ராப் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அடிக்கடிக்கும் ப்ரீத் எடுத்து விடு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இது வந்து ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் வந்து இது நிறையவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து லைக் இன்னும் ஸ்கூல்லலாம் சொல்லித்தருவாங்க இல்லையா சிம்பிளான எக்ஸசைஸு. பட் அது என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த ஹிப்பாண்டெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக இது வந்து சொல்லித்தருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து பேபி ஸ்டொமக்கில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபியோட மூமெண்ட் வந்து நல்லாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பிடிச்சி இன்னொரு கால் வரும் இல்லையா, ஸோ அது என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் ஆல்ரெடி நம்மளுக்கு மின்ன வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் நோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து இது பல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக யாரனா ஒருத்தர் கூட வச்சுக்கோங்க. கம்ஃபர்டான ட்ரெஸ் லைக் நோ நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் நல்லா இருக்கணும், டைட்டாக இருக்க ட்ரெஸ் வந்து போகிறதோ ஸோ அது மாதிரி வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீத் எடுத்துக்கினே வந்து பார்த்திங்கன்னா கை வந்து மேலே தூக்குறது வந்து என்னாகனாக்கா இது வந்து பண்ணும்போது ப்ராமிஸ் நானா ப்ரெக்னென்சி டைமில் நான் அழுதுட்டேன், என்னால் ஒன்றுமே முடியல. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபுல்லு பிடிச்சிக்கிற மாதிரி ஆகும். பட் இட் வில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னொன்றும் சொல்ல வரும்றேன், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து டாக்டர் கைடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணாதீங்க. நான் டாக்டர் கைடன்ஸ் எடுத்துக்குந்தான் நான் வந்து ஈச் ஒரு லைக் நோ ஈச் மந்த் வந்து எனக்கு வந்து ஒன்று வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ டில் டெலிவரிக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் பண்ணி முடித்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்ட்னஸாக இருக்கோ அந்த எக்ஸசைசஸ் மட்டுமே பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கை வந்து பேக் வைக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பிரேக் ஆன பிறகு நம்மளுக்கு காலெல்லாம் தூக்கி ஒரு ஸ்டாண்ட் மால் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லு இடுப்பெல்லாம் உடஞ்சிரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெட்டி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெட்டி இல்லாத ஒரு ஒரு ஸ்மைலி மாதிரி கிடையாது, எதனா ஒரு பால் அது பால் எதனா எடுத்துக்கோங்க. ஸோ அது என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா அதான் வாட்டர் பிரேக் ஆன போயிருக்கோம் நம்மளுக்கு வந்து என்னென்னா எதனா ஸோ பர்சனலாக நம் நான் அது டெலிவரி டைமில் தான் தெரியும் எதனா வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு தோணும். லைக் இன்னும் நம்மளால் முடியாது அந்த கெட்டியாக பிடிச்சிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பெயின் பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதனா ஒரு நான் என்னோடய ரெண்டு டெலிவரிக்குமே வந்து எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்மைலி மாதிரி ஒரு பால் இருக்கும் இல்லையா லைக் இன்னும் இப்படி ப்ரெஸ் பண்ணாக்கா ஸ்மூ லைக் இன்னும் லப்பர் மாதிரி இருக்கிறதோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பால் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. இது ஏன் வந்து பண்ண சொல்கிறாங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து என்னென்னா டெலிவரி ஆகும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டாண்ட் வால் எடுத்து வைப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அந்த பெயினோடோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக நம்மளுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து எதனா எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எதனா கம்ஃபர்ட்டாக இரு இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறீங்கோ அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு வந்து நிறைய ஆசனம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. பட் என்னன்னா எனக்கு எது கம்ஃபர்ட்னஸ் இருக்கோ அது தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டாக்டர் வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர் ப்ரைவேட் டாக்டர் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாங்கால் போட்டுட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து அது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பேபியோட ஹெட் பொசிஷன் வந்து ஈஸியாக ட்ராப் ஆகும். பிகாஸ் என்னென்னா அது அது அந்த பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வயிறு பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்து பண்ணுறது வந்து அந்த டைமில் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் நம்ம வந்து பெயின் எடுக்கும் போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலெல்லாம் அப்படியே உதிர் விட்டுருவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்
சப்போர்ட் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோ லைக் இன்னும் கால் ஒர்க் கால் வந்து இப்படி ஆடுறது அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று சொல்ல வரும்போது நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வித் சப்போர்ட்டோட மட்டுமே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா வால் சப்போர்ட்டோடு தான் நான் வந்து என்னென்னா எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன். ஸோ தட் லைக் இன்னும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் இதுதான் நான் பண்ணியிருந்தேன் எக்ஸசைசஸோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டி என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை.